அயோத்தி வழக்குல அந்த சர்ச்சைக்குரிய நிலத்துல ராமர் கோவில் கட்டலாமனோ இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டுறதுக்கு அஞ்சு ஏக்கர் மாற்று இடம் தரலாமனும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பல அரசியல் பிரமுகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அயோத்தி வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு யாருக்கும் வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல சமநிலையில வழங்கப்பட்ட தீர்ப்பு இது ராம்பக்தி இல்லனா ரஹீம் பக்தின்னு இருந்தாலும் தேச பக்தி உணர்வை நம்ம வலிமைப்படுத்துவோம் சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்னு தெளிவா உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு உணர்த்தி இருக்கு இந்த தீர்ப்பின் மூலமா நீதித்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அவருடைய அமித்ஷா உச்ச நீதிமன்றத்தோட இந்த எல்லா தரப்பினரும் ஏத்துக்கிட்டு தீர்ப்ப தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரும் செயற்குழு உறுப்பினருமான ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா சொன்ன விஷயம் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறதுக்கு காங்கிரஸ் எப்போமே ஆதரவா இருந்திருக்கு பல யுகங்களா நம்ம சமுதாயம் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒற்றுமை என்ற நம்முடைய பாரம்பரியத்தை மறுபடியும் படுத்துறது நம் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு அப்படின்னு காங்கிரஸ் தரப்பினர் தெரிவிச்சிருக்காங்க அதே போல இந்த தீர்ப்பை எந்த ஒரு விருப்பு வெறுப்புக்கும் உட்படுத்தாம எல்லா தரப்பினரும் சமமான சிந்தையோட ஏத்துக்கிட்டு மதநல் இலக்கணம் போற்றி நம்முடைய நாட்டுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படுத்தாம எச்சரிக்கை உணர்வோடு முன்னெடுத்து செல்வாங்கன்னு உறுதியா நம்புறேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து அயோத்தி வழக்குல வழங்கப்பட்டது தீர்ப்புதானே தவிர நீதி இல்லைன்னு சீமான் சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா பாபர் மசூதி இடிப்ப சட்டவிரோதம்னு சொல்ற உச்ச நீதிமன்றம் எந்த எந்தவித தண்டனையும் வழங்காதது பெரிய ஏமாற்றம் பாபர் மசூதியை இடிக்கிறதுங்கிறது இஸ்லாம் இறையலுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் இறையாண்மைக்கும் எதிரானதுன்னு தெரிவிச்சிருக்காரு இதே போல உச்ச இந்த தீர்ப்பு சட்டத்தையும் ஆதாரங்களையும் சட்ட ஒழுங்கு மற்றும் சமுத நல்ல மனசுல வச்சு சமரச முயற்சியினுடைய அடிப்படையில வழங்கப்பட்டதா தான் இது இருக்குன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் லோக்சபா எம்பியுமான தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு இவரை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை மதிக்கிறதும் அதை எதிர்க்கிறதும் அதை நடைமுறைப்படுத்துறதும் எல்லாருக்கும் உடன்பட்டு ஒத்துழைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் கட்டாய தேவைன்னு கருதுரும் இந்திய மக்கள் எல்லாரும் இதயபூர்வமா இணைஞ்சு வாழற சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுறதுதான் எல்லாருடைய தேசிய கடுமை ஆக்கிக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு கடைசியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த தீர்ப்பை நான் மதிக்கிறேன் நம்ம எல்லாருமே மதிக்கணும் இந்திய நாட்டின் நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எல்லா மதத்தினரும் ஒன்னா இணைஞ்சு போராடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நான் வந்து காந்தி கொல்லப்படுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியாது ஐ சஸ்பெக்டட் சம்திங் விளையாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டேன் காந்தி மேலே ஒரு ரெண்டு பேர் விழுந்து அமுக்கிட்டு இருக்காங்க கீழே போய் ஒரு டிசி மொஹமூட்லின்னு ஒரு டிசி இருந்தார் வேலை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரஃபாக சொன்னார் ஆ சரிங்கன்னு சொல்லிட்டு நான் டைமை நோட் பண்ணிக்கிடுங்க இதுக்கு மேலே ராஜீவ் செர்த்தா நான் பொறுப்பு கிடையாது